வணக்கம் நண்பர்களே, பிஜிடிஆர்பிக்கு 2021க்கு படிக்கும் ஆங்கில ஆசிரியர்கள் எங்களோட தமிழ் சார டெக் எஜுகேஷனோட சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, 2019 நடந்த கொஷின் பேப்பரை ஃபுல்லாக நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த டாபிக் நீங்கள் இதை மட்டும் படிச்சீங்கன்னா ஒரு 20 மார்க்கு வந்து நீங்கள் மேலே எடுத்துடலாம். ஸோ அதுக்கு அதுக்கான ப்ரூஃபோட நான் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் கூட நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆசிரியருக்கு மேல அந்த குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலயமா மற்ற பிஜிடிஆர்பி ஆங்கிலம் அதாவது இங்கிலீஷ் படிக்கும் ஆசிரியர்கள் கூட நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம், அல்லது நோட்ஸை பரிமாறிக்கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்ககிட்ட டெலிகிராம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெலிகிராம் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டெலிகிராம் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இப்போ இந்த வீடியோவில் 2019 கேட்கப்பட்ட கொஷின் பேப்பரை வந்து நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இந்த குறிப்பிட்ட டாப்பிக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா 20 மார்க் மேலே கேட்டிருக்கேன். நம்ம வந்து பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் புதுசாக படிச்சிருந்தீங்கன்னா தெரியாது, நீங்கள் வந்து ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க தான் ரொம்ப தெரியும். ஸோ 70+ வந்து நிறைய பேர் செலக்ட் ஆகிறாங்க. அது ஒரு சில கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா 70 கொஞ்சம் கீழே கூட வந்து செலக்ட் ஆகிறாங்க. ஸோ டிஆர்பிலே வந்து கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வருது எதுக்குன்னா அது இங்கிலீஷ் மட்டும்தான். ஸோ என்ன அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நாம் வந்து ஏதாவது முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணி முக்கியமான டாபிக்லேருந்து படித்து நாம் அந்த பாஸ் மார்க் 70+ எடுத்துட்டாலே கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம வந்து போஸ்ட்டை வாங்கிடலாம். ஸோ அதனால் ஸ்மார்ட் ஸ்டடி பிளான்றது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி நீங்கள் படிச்சுனா கண்டிப்பாக வந்து போஸ்ட்டை வாங்கிடலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா 20-25 கேள்விகள் வந்து இந்த இதிலே வந்திருக்கு. என்னன்னா அந்த போயம் லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த போயம் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எண்டிங் இதை மட்டும் கூட நீங்கள் பார்த்தா போதும். ஸோ இருக்கக்கூடிய எல்லா டாபிக்லையுமே நீங்கள் அந்த அந்த ஃபுல்லாக அந்த போயம் வந்து நீங்கள் மெமரி பண்ண வேண்டியதில்லை. ஸ்டார்டிங் அந்த எண்டிங் லைன் நீங்கள் படிச்சுட்டா கூட அது எப்படி கேட்குறாங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து யார் எழுதினாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எந்த போயம் சார்ந்தது இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லையா, ரைட்டா. ஸோ இதை பேஸ் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கேள்வினா 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க, ரைட்டா. ஸோ என்ன நான் வித் ஆதாரத்தோடு உங்களுக்கு காட்டால் நீங்கள் வேணால் 2019 நடந்த கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த கொஷின் நம்பர் கூட நான் சொல்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 7வது கேள்வி 14, 39, 84, 74, 73, 74, 75 இந்த 8 கேள்விகளும் இதை சார்ந்தே கேட்டிருக்காங்க. ஸோ ரைட்டா, இந்த இந்த போயம் இந்த இதை மட்டும் நீங்கள் வந்து அந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இது இல்லாமல் 12 கேள்விகளுக்கு மேலே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதாவது போயமோட சம்மரி, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், புதுசாக ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ இந்த மூணுமே வந்து நீங்கள் அந்த போயம் பேஸ்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இதில் 2019 மட்டும் நீங்கள் பார்த்தா 12 கேள்விகளுக்கு மேலே கேட்டிருக்காங்க, ரைட்டா. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 கேள்விகளுக்கு மேலே இந்த பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துடுது. இதில் எந்த ஒரு மெமரி நீங்கள் பண்ண வேண்டாம், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், தேரி படிக்க வேண்டாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே பார்த்தீங்க அப்படின்னா 20 கேள்விக்கு மேலே அது கிட்டத்தட்ட 25 கேள்விகள் வந்து நீங்கள் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுக்கான கொஸ்டின் நம்பர் கூட கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இதில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 2019 நடந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து என்னென்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து அதிகப்படியான கேள்விகள் வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டடி பிளான் போட்டு அந்தந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கான்ஃபிடென்ட்டோட வந்து படித்து ஒரு 70 கிராஸ் பண்ணி ஒரு 80 மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டைம் பிஜிடிஆர்பியில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை, ஹெவி காம்படிஷனே கிடையாது. லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 பேர் கூட பாஸ் பண்ணலை. ஸோ பாஸ் பண்ணுறதே ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து அந்த பாஸ் மார்க்கை கிராஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும். ஸோ வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இருக்கிறதுலே வந்து டஃப்பான ஒரு சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஸ்டடி தான், இங்கே அதாவது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் கொஞ்சம் ஈஸி ஏதாவது குறுக்கு வழிகள் இது மாதிரிலாம் படித்தா இதுலேருந்து படித்தா நம்ம வந்து அதிகமாக மார்க் எடுக்கலான்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டடி பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வருடம் வந்து நீங்கள் போஸ்ட்டாக வாங்கிடலாம். தமிழ் சாரடெக் எஜுகேஷன் நெட்வொர்க் சார்பாக நீங்கள் இந்த வருடம் பாஸ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.